ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் சுந்தர் வயர் பாஸ்கெட்ஸ் ட்ரெண்டி பாஸ்கெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பேக் மாடல்ஸும் ப்ளஸ்ஸு பேக் சேல்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேல்ஸ் வந்து ஆஃபர் சேல்ஸில் தான் இருக்குது. சிங்கிள் பீஸ் அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து ஆஃபர் வராது. பட் அதே இதில் ரெண்டு மூணு பேக்குன்னு சேர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் ரேட்டில் நான் கொடுப்பேன். ஸோ அது வந்து டீட்டெயில்டாக என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் மாடல்ஸ் நம்ம பார்த்துடலாம், அதாவது ஆர்டருக்கு போட்ட பேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஸோ இது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், இந்த பேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆர்டருக்கு போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து இப்போது உள்ள மெட்டீரியல் ஸ்டிச் ஆகி நம்மளுக்கு வந்திருக்குது. பாருங்கள், மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, என்ன எதுன்றது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க்கு தரேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாமே குவாடினேட்டாக பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அவங்களுமே சேனல் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க தான் கொஞ்சம் இதுவாக பண்ணி கொடுக்குறாங்க, அதனால் நான் அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க இந்த மாதிரி தச்சு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நிறைய பேர் தைக்கிறாங்க, நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இவங்ககிட்ட கொடுத்து தச்சு வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தச்சுருக்காங்க. இது வந்து மொபைல் பவுச்சு. இது வந்து ப்ளூ, ஆனால் இது வந்து பிங்க்கு கலர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஹேண்டிலுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுக்காக பிங்க்கு கலரு, பிங்க்கோ இல்லை ரெட்டு கலரோ சேர்த்து பண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவுக்கு ப்ளூ கலரே கொடுத்துருக்காங்க. இதுவுமே இது வந்து ஹேண்ட்பேக்கு. நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், டியூட்டோரியல் கூட போட்டிருக்கேன். இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நான் ரெண்டு பக்கமும் ஜிப்பு வைக்க சொல்லியிருந்தேன். இது ஒன் ஹேண்டில் பண்ணுறதுனால ஓப்பன் பண்ண முடில, ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுருந்துடலாம். ரெண்டு பக்கமே நான் வந்து ஜிப்பு கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு பக்கமும் ஜிப்பு கொடுத்து நம்மளுக்கு ஹேண்ட்பேக் மாடல் சூப்பராக தச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஹேண்டில் என்னால் விரித்து காமிக்க முடியல. ஆக்சுவலி உள்ளே நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? காலேஜுக்கு ஒரு பேக், ஒரு நோட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஜிப் இருக்கிறதுனால நம்மளோட பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃபோனு, பர்ஸு எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப அழகாக இருக்கும். காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஆஃபீஸ் கோயர்ஸுமே தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஹேண்டில் வேணானாலும் இந்த ஒரு ஹேண்டில் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு பேக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு மொபைல் பவுச்சு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெடியாகி வந்ததுனால இப்போ இது வந்து நம்ம வந்து இப்போது கொரியர் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பேக்கு. இதுவுமே ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். பிளாக் பேக்கில் வந்து ஹேண்டில் வந்து இந்த சைடில் வந்து மடக்கி மேக்னெட் வச்சுருக்கோம். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் மாட்டுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஃப்ளவர், மேக்னெட்டிக் டெக்கரேஷனுக்காக ரெண்டு ஃப்ளவர் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுவுமே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம கொரியர் அனுப்ப போகிறோம். இப்போ இனிமேல் பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து சேல்ஸ் தான். ஓகேங்களா? இனிமேல் பார்க்குறது ஃபுல்லாகவே சேல்ஸ் தான். ஸோ ஒரு ஒரு பேக்காக காமிக்கிறேன். நீங்கள் எந்த பேக் வேணுமோ அந்த பேக்கை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பலாம். ஒரு பேகுனா ஆஃபர் கிடையாதுங்க. ப்ரைஸு வந்து நான் சேல்ஸுன்னு நான் சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பனாக நம்ம சொன்னோன்னா நிறைய பேருக்கு அது பாதிப்படையுது. பட் ரீசெண்டாக இப்போ நிறைய பேர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம வந்து மற்றவங்களை வந்து இது பண்ணக்கூடாதுனால நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லலை. உங்களுக்கு இந்த பேஸ்கெட் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஆஃபர் ரேட்டும் அப்படி தான். எந்த இதை நான் காமிக்கிற பேக் எல்லாமே சேல்ஸ் தான். சேல்ஸ் உங்களுக்கு எந்தெந்த பேக் வேணுமோ எல்லா பேக்குமே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா மொத்தமாக ஒரு ரேட் நான் வந்து ஆஃபர் ப்ரைஸை உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது இந்த பிஸ்கெட் பேகு தான். இந்த பிஸ்கெட் பேக் வந்து ப்ரௌனும் எல்லோ வச்சு போட்டிருக்கிறாங்க. கீழே வந்து நார்மல் பேஸு, மேலே வந்து விவியாக டிசைன் போட்டு பிஸ்கெட் எழுப்பியிருக்கிறாங்க.
நார்மல் மார்க்கெட் பேக், மார்க்கெட் பேக்கு இல்லை லஞ்ச் பேக்கு, ஓகேங்களா. ஹேண்டில் வந்து டபுள் ஹேண்டா, இந்த இது இந்த மாதிரி ஹேண்டில் டபுள் கலர் வர மாதிரி ஹேண்டில் போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதே காமி இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு பேக் இருக்குது. இது வந்து ப்ரௌன் வித்து பிங்க்கு, ப்ரௌன் பார்டர் கொடுத்து பிங்க் கலர் கொடுத்து போட்டிருக்காங்க. நார்மல் பேஸு விவியாக எழுப்பி மேலே பிஸ்கெட் எழுப்பியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேக் வந்து நம்மளுக்கு ஒரே இதில் இருக்குது, ஓகேங்களா. ரெண்டு பேக் வந்து ஒரே மெத்தடில் இருக்குது. ஸோ பிஸ்கெட் பேகு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த பேக்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இப்போ அடுத்த பிஸ்கெட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கு, பிளாக்கில் ஒரு பிஸ்கெட் பேக் இருக்குது. ஹேண்டில் போடாமல் வச்சுருக்கோம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹேண்டில் போட்டு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். இது வந்து நல்ல பெரிய பேகு, ஓகேங்களா. இது வந்து நல்ல பெரிய பேகு, க்ராஸில் போட்டு நடுவில் பிஸ்கெட் டிசைன் வர மாதிரி போட்டு மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் வந்து போட்டு நீங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹேண்டில் போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேல்ஸுக்கு தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது அடுத்ததும் பிஸ்கெட் பேக்கு தான். இது வந்து ஒரு ஆர்டருக்காக போட்டோம், பட் கலர் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆனதுனால அவங்க வந்து அடுத்த டார்க்கர் ஷேடில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பெரிய பேக்கு தான், மூணு ரோல் பேகு, இது கரெக்டாக மூணு ரோல் ஆகிருக்குது இந்த பேகு. ஸோ நல்ல பெரிய பேகு, க்ராஸில் ஃபுல்லாகவே பிஸ்கெட் எழுப்பிட்டு மேலே வந்து நார்மலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் வந்து நல்லா உள் வயர் கொடுத்து ஹேண்டில் போட்டிருக்கோம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இந்த பேக்குமே வந்து சேல்ஸுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்பீங்க, நான் இப்போ வந்து மெஷர்மெண்ட் எதுவும் சொல்ல, இப்போ பேக் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பர்டிகுலராக மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அப்போ வந்து சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ ப்ரைஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங் என்னென்ன பேஸ்கெட் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிஸ்கெட் பேக்கு, இது வந்து ப்ரௌன் கலர், இது வந்து ப்ரௌன் கலர். ஸோ பிஸ்கெட் பேக் எல்லாமே வந்து நான் காமிச்சிட்டேன். பிஸ்கெட் பேக் வந்து ப்ரௌனு பிளாக்கு அப்புறம் ரெண்டு காம்பினேஷனில் நம்மளுக்கு பிஸ்கெட் பேக் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாம்பூலம் பை, இது வந்து மாடல், இது வந்து மாடலுக்காக நான் வச்சுருக்கிறேன், மாடல் பேக் இது. இது நன்றின்னு போட்டு தாம்பூலம் பை, நாங்கள் ஃபஸ்ட் ரொம்ப நாள் முன்னாடி போட்ட பேக் இது. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, ஸோ அவங்களுக்காக இதை காமிக்கணும் அப்படின்னாலும் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள் நன்றின்னு எழுதியிருக்கோம், இந்த பக்கம் பேர் எழுதியிருக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு பக்கம் நன்றின்னு எழுதியிருப்போம், இன்னொரு பக்கம் பேர் எழுதியிருப்போம். மற்றபடி பூ டிசைன் போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். தாம்பூல பை, இது வந்து தாம்பூல பை மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கறனால அவங்களுக்கு இது காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மாடல் வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா. இது வந்து தாம்பூல பை பேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேக்ஸ் போட்டு போட்டு இருக்குங்க சேல்ஸுக்கு. இதெல்லாம் ஏற்கனவே காமிச்சது தான். இது வந்து இது காப்பர் கலரு, சிவன் கண் கூட, லஞ்சு கூட, மார்க்கெட். இது உள்ள துணி வச்சுருக்கு, துணி மட்டும்தான் வச்சுருக்கு, ஜிப்லாம் இல்லை, துணி மட்டும் வச்சுருக்குறோம். உள்ளே வந்து துணி மட்டும் வச்சுருக்குறோம், காப்பர் கலரு, சிவன் கண் கூட, ஓகேங்களா. இது வந்து மார்க்கெட்டுக்கு லஞ்சுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள துணி இருக்குது, வாஷபிள் தான். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே காமிச்சது தான் உங்களுக்கு, ஓகேங்களா. இது அப்படியே காப்பரோட கோல்டு கலர் மாதிரி தெரியுது ஃபோனில், ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. அடுத்தது நம்ம யூனிகார்னில் ஒரே ஒரு பீஸ் இருக்குதுன்னு சொன்னேன், இந்த மேங்கோ எல்லோ வித் பீச் அண்ட் க்ரீன் கலர் ஹேண்டில் அண்ட் பார்டர். ஸோ இன்னும் இந்த ஒரு கலர் தான் மிச்சம் இருக்குது யூனிகார்னில். இந்த பக்கம் ஃப்ளெமிங்கோ கீச்சேன், இந்த பக்கம் யூனிகார்ன் கீச்சேன், அண்ட் உள்ளே வந்து யூனிகார்ன் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கும். ஸோ இது இந்த கலர் அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இன்னும் எவ்வளோ பேஸ்கெட்ஸ் இருக்குன்னு, நான் ஒன்று ஒன்று சொல்கிறதுக்குள்ள டைம் ஆகிடும் போல். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது அபகேஸ் பேஸ்கெட்டுன்னு போட்டது. ஸோ இதெல்லாம் வந்து மேபி சாம்பிள், இதெல்லாம் வந்து மாடலுக்காக வச்சுருக்கிறேன் நான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ, நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னால எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்ருக்கேன், ஓகேங்களா. அண்ட் இது வந்து சேல்ஸ் தான், இதெல்லாம் ஏற்கனவே காமிச்சது தான்.
இதெல்லாம் பாருங்கள். இது வந்து அரக்கோணம் சின்ன கூடை, இது வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் கிஃப்டாக யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்ன கூடை, ரொம்ப க்யூட்டான கலர் காம்பினேஷன், மஜந்தா வித் கோல்டு, ரொம்ப செமையான ஒரு கலர் காம்பினேஷன், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த கூடையெல்லாம், இந்த கூடையுமே சேல்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ சேல்ஸு கூட எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டெப்பு பேகு வித்து வயர் ஹேண்டில், ஸ்டெப்பு பேகு வித்து வயர் ஹேண்டில் பாருங்கள். இது வந்து வயர் ஹேண்டில், வயர்டு ஹேண்டில், ஆனால் ஸ்டெப்பு பேகு. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து நல்ல டார்க் ப்ரௌன், டார்க் ப்ரௌன்ட்டு வேறு, இது மெரூன், இது வந்து ப்ரௌன் கிடையாது, இது வந்து மெரூன் கலர். மெரூன் கலரில் வந்து காப்பர் கலர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கிறேன், ஓகேங்களா? இதை வந்து ப்ரௌனுன்னு சொல்லலாம், மெரூன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா டார்க்கு கலராக இருக்கும், ஓகேங்களா? இது இதெல்லாமே வந்து கிளாஸ் ஒயர், இது எல்லாமே கிளாஸ் ஒயர், டீலக்ஸ் ஒயர் ஃபுல்லாக மிக்ஸில் தான் இருக்கும். இது வந்து ஸ்டெப்பு பேகு, இது வந்து ஸ்டெப்பு பேகு. அடுத்ததுமே ஒரு பிஸ்கெட் கூடை தான், பிஸ்கெட் கூடை. இது பெரிய கூடைங்க, இது போன சேல்ஸ்லேயே நான் போட்டேன், ஆனால் யாருமே எடுத்துக்கல. இது இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். இது நல்ல பெரிய கூடை. ஸோ மல்டி கலர்ட் பிஸ்கெட் கூடை, பெரிய கூடை வித் பிளாக் கலர் ஹேண்டிலு பாருங்கள், இது வந்து இருக்குது. ஸோ இதனால் பெரிய கூடை வேணுன்றவங்க எடுத்துக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் பீஸ் இருக்குது, ஒரு டிசைனர் பீஸ் வந்து இருக்குது, ஆரஞ்சு. இதுவுமே நான் முன்னாடி காமிச்சேன், பட் நான் ஒருத்தங்க வேணும்னாங்க, அப்புறம் அவங்க எதுவுமே சொல்லலை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஆரஞ்சில் வித் க்ரீன் கலர் ஃப்ளவர் போட்டு ஆரஞ்சு கலர் பீடு, எல்லாமே ஆரஞ்சு கலர் பீடு, ஆரஞ்ச் கலர் பீடு வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து சிவன் கண் கூட, நார்மல் பேஸு விவியாக கொண்டு வந்து சிவன் கண்ணில் எழுப்பியிருப்போம். இது டிசைனர் பேகு. ஸோ இந்த டிசைனர் பேக்கில் இது ஒரு பீஸு நின்று போச்சு. ஸோ அதனால் இந்த பேக்கும் சேல்ஸுக்கு தான் இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பீடு பேகு, இது ஃபுல்லாகவே பீடு தான். ஹேண்டிலுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீடு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஹேண்டில் வந்து நிற்கலை இந்த கூடைக்கு, பயங்கர வெயிட்டு, அதனால் ஹேண்டில் வந்து நான் எடுத்துருவேன். ஸோ பேஸ்கெட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டேபிளில் நல்லா ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணலாம். அப்படியே ஷைனிங்காக இருக்கும் பேகு, சாரி ஃபுல்லாகவே பீடு பாருங்கள். சென்டரில் பிங்க்கு, சைடில் வந்து க்ரீனு, க்ரீனு இந்த டைமண்ட் பீடு போட்டு நான் வந்து போட்டிருக்கிறேன். ஃபுல்லாகவே இது பீடு தான், சென்ட்ரலுமே திருப்பி ரவுண்டு பீடு, அப்புறம் மேலே வந்து ஒயிட்டு கலர் டைமண்ட் பீடு, ஒயிட்டு கலர் டைமண்ட் பீடு, ஒயிட்டும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டிருப்பேன். எல்லோ சாண்டில், இது வந்து சாண்டில், சாண்டில் எல்லோ ஒயிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டிருப்பேன். இது வந்து ஒயிட்டும் க்ரீனும் மாற்றி மாற்றி நான் போட்டிருப்பேன் மேலே. ஸோ இது இந்த ஹேண்டில் நான் வந்து எடுத்துருவேன், ஓகேங்களா? சரி பாருங்கள், நான் ஹேண்டில் வந்து எடுத்துருவேன். ஹேண்டில் நான் ஓரளவுக்கு ஒரு பக்கம் எடுத்துட்டேன், இன்னொரு பக்கம் எடுக்கல. ஸோ இது ஃபுல்லாகவே பீடு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல் ஆக்சுவலி இது வந்து இப்படி விரியும், இப்படி மேலே வந்து இது வந்து இப்படி விரியும், விரிஞ்சு நிற்கும். அது கீழே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக மேலே வந்து நிற்கும். ஸோ இது ஃபுல்லாகவே பீடு தான். இது வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே கிறிஸ்டல் பீடில் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது ஒயிட்டு பீடு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆக்சுவலி இந்த மாதிரி நான் பண்ணேன். பிளானே வந்து வேறு, இதில் வந்து குண்டு மல்லி நாட்டு இருக்குது பாருங்கள், இது வந்து குண்டு மல்லி நாட்டு போட்டிருக்கிறேன் நான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி நாட்டு, ஒயிட்டு கலரில் குண்டு மல்லி நாட்டு, பேஸ் வந்து நெல்லிக்காய் போட்டு ஃபுல்லாக பீடு கொடுத்து, இங்கேயும் பீடு கொடுத்து நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து வீடியோவாக நான் போடவே இல்லை ஆக்சுவலி, ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு அவசரமாக போடணும்னு சொல்லி போட்டு ஒரு இதுக்காக நான் போட்டேன். பட் இப்போ தான் நான் அதை வீடியோவே போடுறேன். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பீடு தான். ஸோ இந்த மாதிரி வேணாலும் பண்ணித்தரலாம். பட்டு இது இது வந்து ஆக்சுவலி சேல்ஸுக்கு இல்லை, பட் ஒரு மாடலுக்காக நான் காமிக்கிறேன். பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வாட்டர் பாட்டில், இந்த பக்கம் லஞ்ச் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து யூஸ் பண்ணி தான் இருந்தாங்க இதை.
இப்போ இங்கே வரும்போது சரி அதான் இது எல்லாமே வந்து புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னால அவங்களுக்காக இந்த மாடல்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்றதுனால நான் இப்போ எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் சேல்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து மாடல்ஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு தரோம். நிறைய மாடல்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு தருவோம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து ஹாம்பர் பேகு. ஹாம்பர் பேகு அப்படின்னா கிஃப்ட் பேகு, ஹாம்பர் கிஃப்ட் பேஸ்கெட்டு. இது ஆக்சுவலி ஃபினிஷ் பண்ணலை, பட் ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்டில் மட்டும் டிசைன் வரும். இது வந்து ஹாம்பர் பேஸ்கெட்டு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு அழகாக நீங்கள் வந்து அப்படியே கிஃப்ட் பேக் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் நான் ஒரு பக்கம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஹேண்டில் வந்து உங்களுக்கு சைடில் எப்படி வரும் என்ன தெரியும், சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஹேண்டில். இன்னொரு பக்கம் போடணும், பட் டிசைன் வந்து இவ்வளோ தான். ஃப்ளவர் டெக்கரேஷன், ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் இந்த பக்கமும் சைடில் வரும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் பேகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர் பேகு, இந்த பிஸ்கெட் பேகு, அப்புறம் இந்த ப்ரௌன் பிஸ்கெட்டு, சிவன் கண்ணு, காப்பர் சிவன் கண்ணு, இந்த அரக்கோணம், ஸ்டெப்பு பேகு, பிளாக் பிஸ்கெட்டு, அப்புறம் இந்த ரெண்டு பிஸ்கெட்டு, இந்த ரெண்டு பிஸ்கெட்டு பிங்க்கும் ப்ரௌனும், அப்புறம் யூனிகார்ன் பேகு. இது எல்லாமே தான் சேல்ஸுக்கு, ஓகேங்களா. இது எல்லாமே தான் சேல்ஸுக்கு. இது எல்லாமே வந்து சாம்பிள். இந்த பீடு பேகு, இது வாட்டர் பாட்டில் பேகு, இந்த ஹாம்பர் பேகு எல்லாமே சாம்பிள். இது வந்து ஆர்டருக்காக போட்டது. இதே மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணித்தருவோம், ஓகேங்களா. அண்ட் பீட்ஸ் பேகு, பீட்ஸ் பேகுனாலும் உங்களுக்கு வேணுனாலும் செஞ்சு தருவோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் திருப்பி ஆர்டர் தான் பண்ணணும். ஆர்டர் பண்ணிங்கன்னா செஞ்சு தருவோம், ஓகேங்களா. அண்ட் சேம் கலர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். எஸ்பெஷலி பீட்ஸ் பேகு சேம் கலர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கலர்ஸ் வரத்துக்கு நாங்கள் செய்யறதுக்கு லேட் ஆகும். பட் ஏற்கனவே இருக்கிற கலர்ஸ் சொன்னீங்கன்னா உடனே போட்டு கொடுத்துட்லாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் கலர்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ எல்லா பேக்ஸும் மாடல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ எது எது சேல்ஸுன்னு சொல்லிட்டேன். ஸோ சேல்ஸ் என்ன பேக்ஸ் தான் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸு சைஸு எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.